நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பொதுவான் மழை நேரம் வந்தாலே ரோஜா செடிகளுடைய இலைகள் எல்லாமே காணாமல் போயிடும். இந்த மாதிரி இலைகளே இல்லாமல் குச்சி குச்சியாக ஆகிடும். அது நம்முடைய கவனக்குறைவு அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அப்படி கிடையாது. அதனுடைய தூரில் தண்ணி தங்கினாலோ அதிகப்படியான தண்ணி அதனுடைய வேர்களில் போகும்போது அந்த இலைகள் அந்த இடை தாங்காமல் அப்படி பழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். அப்படி தான் இந்த ரோஜா செடியும் அதனுடைய இலைகள் வந்து எல்லாமே உதிர்ந்து போயிடுச்சு. கொஞ்சமாக மட்டும் தங்கியிருக்குது. நான் ஒரு வாரம் ஊரில் இல்லாததுனால இந்த செடிகளை என்னால் கவனிக்க முடியல. என்னுடைய உதவியாளர் கவனிச்சுக்கிட்டாரு. ஸோ அவருடைய ஏதோ ஒரு கவனக்குறைவினால் இந்த செடியில் வந்து இலைகள் எல்லாமே உதிர்ந்து போச்சு. அதனால் நான் வந்த உடனே கொஞ்சம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தேன். அதனால் இவ்வளோ இலைகளும் வந்து தங்கியிருக்கு. புதிய துளிர்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம எப்படி வந்து காப்பாற்றுறது அப்படி தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ முதல்ல இந்த தேவையில்லாத பகுதி காஞ்சிருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா காஞ்ச பகுதிகளெல்லாம் இருந்ததுனாலே செடிகளை பார்க்கும்போதும் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறமா செடிகளுக்கும் கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாக தெரியும். அதனால் இந்த காய்ந்த பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ காய்ந்த பகுதிகள் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிற இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல பண்ணலாம். இது வந்து பழக்கரைசல். பழக்கரைசல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாழைப்பழம் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில், எக்ஸ்ட்ரா வரக்கூடிய வாழைப்பழத்தை வந்து நான் நல்லா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வெல்லம், நாட்டு சர்க்கரை போடணும்னு அவசியம் கிடையாது, வெல்லம் வர பழத்தில் நல்ல வெல்லம் கலந்து அப்படியே ஒரு பாட்டிலில் மூடி வச்சுட்டேன். அதில் ஒரு கரண்டி ஒரு இவ்வளோ எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் சரிங்களா. இது வந்து என்ன அப்படின்னா தேயிலை தண்ணி இருக்குது தெரியுமா, அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம டீ தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு அதையும் தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக, இது ரெண்டும் இந்த பழக்கரைசலும் இந்த தேயிலை தண்ணியும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அந்த பழைய கரைசல் வடிகட்டி எடுத்த பிறகு கொஞ்சம் கசடு வரும் தெரியுமா, ஸோ அந்த கசடு தான் இது. அந்த தேயிலை தூளும் வடிகட்டி எடுத்த பிறகு கொஞ்சம் தேயிலை தூளும் அந்த பழக்கரைசல்லேருந்து கொஞ்சம் கசடு வரும். அதை ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தூரில் போட்டு தர்றதுக்காக. அப்புறம் சீக்கிரம் இலைகள் பிடிக்கிறதுக்காக எப்சம் சால்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்சம் சால்ட்டு ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு அது எப்படி ஆர்கானிக் ப்ராசஸிங்கில் வருது அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இலைகள் வர்றதுக்காக சீக்கிரமாக துளிர் பிடிக்கிறதுக்காக இந்த எப்சம் சால்ட்டு நான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் இந்த பழக்கரைசலில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பாஸ்பரஸ் பொட்டாஷ் இருக்குது, அதனால் சீக்கிரம் வந்து பூக்கள் பழுத்து பிடிக்கும். அப்புறம் தேயிலை கசடில் வந்து நம்மளுக்கு நிறைய நைட்ரஜன் இருக்குது, இலைகள் வேகமாக வர்றதுக்கு இந்த நைட்ரஜன் உதவி செய்யும். அதுக்காக இந்த தேயிலை கசடு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல இந்த செடியை வந்து நல்லா நம்ம தூர தோண்டி விட்டுடலாம். இங்கே நேற்றுக்கெல்லாம் நல்ல மழை, அதனால் நல்ல ஈரமாக இருக்குது மண். நான் இன்றைக்கி செடிக்கு தண்ணி எதுவுமே தரல. குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழைக்கு பஞ்சமே இருக்காது. அதனால் இந்த மாதிரி ரோஸ் செடிகள் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். குமரி மாவட்டத்தில் ரொம்ப கவனமாக வளர்த்தா மட்டும்தான் அந்த ரோஸ் செடிகளை பாதுகாக்க முடியும். ஒரு பக்கத்துலேருந்து நம்ம மருந்தடிச்சுட்டு வருவோம், இன்னொரு பக்கத்தில் மழை வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடும். எந்த உரம் போட்டாலும் என்ன பண்ணாலும், ஏன்னா ரோஸ் செடியை பொறுத்தவரையும் ஒரு சாதகமான சூழ்நிலை வேணும். அதிக மழையும் இருக்கக்கூடாது, அதிக வெயிலும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு மித வெப்பத்தன்மை வந்து இருந்தால் தான் ரோஸ் செடியை நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அதிக வெயில் இருந்தால் கூட பாதுகாத்துடலாம், ஆனால் அதிக மழை இருக்கும்போது பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நாம் இந்த இதை வந்து கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிடுவோம் வேர் பகுதியிலேருந்து. நீங்கள் மண்ணை அள்ளி எடுத்தாலும் கவலை இல்லை. இப்போ நான் மண்ணை அள்ளி கீழேயே வச்சிடுறேன். ரெண்டாவது போட்டு தரலாம்.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட கிளறி விட்டுக்கலாம். மண் கலவையெல்லாம் நல்லாவே இருக்குது, நல்ல கருப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல சத்துக்கள் எல்லாம் நிறையவே இருக்குது செடிக்கு. ஆனால் மேலோட்டமாக இந்த மழை பிரச்சனையினால தான் இந்த மாதிரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி நல்லா எடுத்து கொடுங்க. செடி நம்ம தோண்டும்போது வேர்கள் வந்து அடிபட்டுறக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வேர்கள் அடிபட்டதுன்னா செடிகள் போயிடும். பொதுவாக இந்த மாதிரி தெரியுதா, வெள்ளை வேர்கள் வரணும் செடிகளில். வெள்ளை வேர்கள் வந்ததுன்னா தான் நம்முடைய செடி ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ காட் கிரேஸ், என்னுடைய செடி ஆரோக்கியமாக இருக்குது, அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பாருங்கள் இந்த வெள்ளை வேர்கள் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் இந்த வெள்ளை வேர்கள். இந்த வெள்ளை வேர்கள் எந்த செடியிலேருந்து உருவாகி வருதோ அந்த செடி தான் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த வெள்ளை வேர்கள் வந்து அதிகமாக உருவாகிறதுக்கு என்ன நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நாம் இதில் ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டு சுற்றி போட்டு விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் போதும். பாருங்கள் அதிகமாக நான் எடுக்கலை, ஒரே ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டை இதுக்கு நாம் போட்டு விட்டுலாம். தயவுசெய்து வேர் பக்கத்தில் போடாதீங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா வேருக்கு ஏதாவது ஆயிரும், அதிகமாக நம்ம வேரில் எதுவும் கொடுக்கக்கூடாது. அந்த வேர் வந்து தேடி எடுக்கணும், அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். இப்போ நான் தள்ளி போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த டீ கசடு இருந்தது இல்லையா, டீ கசடும் அந்த பழக்கரைசலுடைய கசடும் இருந்தது இல்லையா, அதை வந்து அந்த தூரில் வந்து நம்ம தள்ளி வச்சு தரலாம். கொஞ்சம் தள்ளியே வைக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சு தரலாம், தெரியுதா? எப்சம் சால்ட்டும் பழக்கசடையும் நான் வந்து இதோடைய தூரில் கொடுத்துட்டேன். இப்போ லேசாக இந்த மண்ணை வந்து லேசாக நம்ம எடுத்து கொடுக்கலாம். எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து இதில் வேறு எதுவும் இல்லை. ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டு, பழக்கரைசலுடைய வேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம வடிகட்டின டீ கசடு, இவ்வளோத்தையும் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இந்த மண்ணை வச்சு தந்துடலாம் நம்ம. மண் கொஞ்சம் சகதியாக இருக்கிறது மாதிரி இருக்குது. என்னுடைய எப்போவுமே எங்கள் செடி தோட்டில் மண் நல்ல உதிரியாக தான் இருக்கும். நேற்றுக்கு நல்ல மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சகதி மாதிரி இருக்குது. கொஞ்சம் அது ஈரம் காஞ்சிடுச்சுன்னா சரியாயிரும். எப்போவுமே மண் புட்டு மாவு மாதிரி உதிரியாக இருக்கணும். பாருங்கள் சகதியாக இருந்தாலும் நல்ல உதிரியாக தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். மண் கலவை எப்படி தயார் பண்ணுறதுன்னு கூட ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செடி நடும்போது மண் கலவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால் அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்த எல்லா மண்ணையும் அந்த செடிக்குள்ளே நான் வச்சு விட்டுட்டேன். எப்போ நம்ம உரம் வச்சாலும் இந்த மாதிரி கொஞ்சம் மண்ணை தோண்டிட்டு உரம் வைங்க, அப்போ தான் அந்த செடி நல்ல ஆரோக்கியமாக வளரும். எப்போவுமே இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வடிகட்டிருங்க, ஏன்னா லைட்டாக தூசி இருந்தாலும் அந்த நாசிலில் போய் அடைஞ்சிரும். அடைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்முடைய ஸ்ப்ரே கான் வந்து லாஸ் ஆகிடும், அதனால் எப்போவுமே நல்லா வடிகட்டிருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி தந்துடலாம். செடி மொத்தமும் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அந்த தளிர், புதிய தளிர் வருது இல்லையா,
அந்த இடத்துல எல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. இப்போ செடியுடைய தூரில் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வந்து உரம் தான், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு சிறிய வகை ரோஸு. இப்படி பூக்கள் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி பூ மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் நிறைய பூக்கும், குட்டி குட்டியாக பூக்கும், நிறைய பூக்கும், அழகாக இருக்கும். இந்த மாதிரி தளிர் வரக்கூடிய இடங்கள்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் அந்த தளிர் ரொம்ப ஆரோக்கியமாக எழும்பி வரும். சீக்கிரமாகவே தளிர்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகுறதுக்கும், இந்த மழை நேரத்தில் உதிர்ந்த இலைகளை எல்லாத்தையும் சீக்கிரமாக முளைக்க வைக்கிறதுக்கும் இந்த கரைசல் ரொம்ப வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது. இப்போ இந்த மீதி இருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் இதோடைய தூரில் நம்ம ஊற்றி தந்துடலாம். எதுக்கு இந்த உரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு, அதனால தான் இப்படி பண்ணுறோம். இப்படி நல்லா அலசிட்டு இதோடைய தூரில் ஊற்றி தந்துடுங்க. தூருக்கு இப்போதைக்கு இது அவசியம் இல்லாதது நல்ல. உங்களுடைய மண்கலவை ட்ரையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஊற்றி கொடுங்க. என்னுடைய மண்கலவை ஏற்கனவே நல்ல ஈரமாக தான் இருக்குது, அதனால் தேவையில்லை. உரம் போட்டதுனால அந்த உரம் வந்து செடிகளுக்கு பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மழை நேரத்தில் இலைகள் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக இதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இலைகளும் நல்லா தளதளன்னு வளரும். மறுபடி இதனுடைய இலைகள் நல்லா எழும்பி வந்த பிறகு உங்களுக்கு இதனுடைய வீடியோ, இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன், எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செடி ஆரோக்கியமாகவே இருக்குது, ஏன்னா பார்த்தீங்க நல்ல வெள்ளை நிற வேர்கள், நுண்ணிய வேர்கள் அழகாக எழும்பி வருது, அதனால் செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம எப்போவுமே செடிகளுக்கு உரம் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நல்லா மண்ணை வந்து எடுத்துட்டு நீங்கள் போடுங்க. அப்போ அந்த மண் சீக்கிரமாகவே அந்த செடிகள் வந்து உரத்தை எடுத்துரும். வேர் எப்படி ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதே நாம் கண்கூடாக பார்க்க முடியும். மண்ணுக்கு அடியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸிங் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி மண்ணை எடுத்துட்டு நம்ம அதுக்கு உரங்கள் தரும்போது செடி எந்த அளவு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை நம்மளுக்கு உருவாகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செடி வெள்ளை வேர்கள் அதிகமாக வர தொடங்கிருச்சு அப்படின்னா இது நல்ல சீக்கிரமாகவே இந்த செடி வளர ஆரம்பிச்சுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ மேல்புறமாக இந்த வேலைகள் மட்டும் நம்ம செஞ்சு தந்தோன்னா அந்த செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவே வர ஆரம்பிச்சிடும். இந்த செடி நல்லா வளர்ந்த பிறகு, இதனுடைய இலைகள் நல்லா துளிர்விட்டு எழும்பி வந்த பிறகு நிச்சயமாக இதனுடைய அப்டேட்டை உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துருங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லி இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை டவுட்டை கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக விளக்கம் தரேன் நான். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்னை வந்து புதிய புதிய வீடியோக்கள் தயார் பண்ணுறதுக்கும் என்னுடைய செடிகளையும் அதிகமாக நேசிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் தரக்கூடிய உற்சாகம்தான் கண்டிப்பாக என்னைய அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். ஏன்னா தேடுதல் நிறைந்தது தான் வாழ்க்கை, தேடுதல் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக அது தோற்று போயிடும், அது சுவாரஸ்யமானதாக இருக்காது. அதனால் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருந்தேனா இன்றைக்கி யூடியூப் சேனல் வழியாக ஒரு அடுத்த வட்டத்தை பார்த்து நான் போயிட்டுருக்கிறேன். அடுத்த வட்டத்தை பார்த்து நம்ம நகரணும் அப்படின்னா ஒருத்தருக்கொருத்தருக்கான கருத்து பரிமாற்றம் இருக்கணும். அந்த கருத்து பரிமாற்றம் நல்ல வகையில் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்கிறதுக்கு ஒரு வடிகாலம் அமையும். அந்த ஆக்கப்பூர்வத்துக்கு உங்களுடைய உத்வேகமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு நிச்சயம் நம்புகிறேன். இதுவரையும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்கள்டிருந்து நான் விடை பெற்றுக்கிறேன். வாழ்க வளமுடன்.